அனைவருக்கும் வணக்கம். ஐடிகே ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் நிலைகளை வந்து நீங்கள் அவங்க அரும்பா, முட்டா, மலரா அல்லது வகுப்பு நிலையா அப்படிங்கிறத வந்து போடுவதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச்சை கிளிக் பண்ணோன்னா மேலே உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் ஐடிகே ஆப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணதுனால எனக்கு ஓப்பனை காட்டுது. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல உங்களுக்கு அப்டேட்னு காட்டும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஐடிகே ஆப்போடைய அசஸ்மெண்ட் மாடியூல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஓப்பன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் பார்த்திங்கன்னா தங்களுக்கான யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே கற்றல் நிலைகள் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கற்றல் நிலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழோடைய கற்றல் நிலை, ஆங்கிலத்துடைய கற்றல் நிலை, கணிதத்துடைய கற்றல் நிலை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் அப்படிங்கிற கற்றல் நிலையை முதல்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர் நேம் லிஸ்ட் வந்து காட்டியிருப்பாங்க. மேலேயே உங்களுக்கு வந்து வகுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் வகுப்பு மாணவன் உங்கள்கிட்ட படிச்சிருந்தான்னா அரும்பு அப்படிங்கிற லெவலில் அவனை வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இரண்டாம் வகுப்பு மாணவன்னா அவனுக்கு மொட்டுங்கிற நிலை வந்து கரெக்டாக இருக்கும். சரியாக தமிழில் படித்தானா மொட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். இது மாதிரி வந்து இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் சரளமாக படித்தார்கள் அப்படின்னா நீங்கள் மொட்டு அப்படிங்கிற லெவலில் தான் வச்சுருக்கணும். ஒருவேளை அதில் தடுமாற்றம், படிப்பதில் தடுமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டாம் வகுப்பு மாணவனாக நீங்கள் அரும்பு அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வைக்க வேண்டும். சரிங்களா, இதுக்கான வழிமுறைகள் இது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாவது பார்த்திங்க அப்படின்னா அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழை சரளமாக வாசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து நீங்கள் மலர் நிலை தான் வந்து சரியான நிலை. அதில் வந்து தடுமாற்றமாக கொஞ்சம் படித்தாங்க அப்படின்னா நீங்கள் மொட்டோ அல்லது அரும்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து நான்காம் வகுப்பு படிக்குமான ஒன்று இருந்தாங்க அப்படின்னா அவன் வந்து தமிழை வந்து சரளமாக வாசித்தா அவனை வந்து லெவல் 4 அப்படிங்கிறது வந்து நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஒருவேளை வந்து படிப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மலரோ அல்லது மொட்டுவோ அல்லது அரும்பு நிலையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சிறப்பான முறையில் நல்லா படித்தாங்க அப்படின்னா தமிழை நீங்கள் லெவல் 4 அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு மாணவன் கூட படிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா சிறப்பான முறையில் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 5 அப்படிங்கிறத வைக்கலாம். ஒருவேளை தடுமாற்றத்துடன் படித்தாங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 4 அல்லது மலரோ அல்லது மொட்டோ அல்லது அரும்போ அப்படிங்கிற நிலையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த வழிமுறையை மேற்கொண்டதாக வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் தமிழில் எந்த நிலையை அவங்க படிக்கிறாங்களோ அந்த நிலைக்கு ஏற்ப வந்து நீங்கள் வந்து அதுக்கான அரும்பு, மொட்டு, மலர் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும். அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணல அப்படின்னா நாட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி வந்து தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான மாணவர்களுக்கான கற்ற நிலைகளை வந்து நீங்கள் சோதித்து அதுக்கு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.